இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சப்பாத்தி, அதை மாதிரி சிக்கன், பெப்பர் சிக்கன் கிடையாது, இது வந்து ஓட்ஸ் பெப்பர் சிக்கன். செமையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே முருங்கைக்காய் சப்பாத்திக்கும் ஓட்ஸு பெப்பர் சிக்கனுக்கும் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு பாதி சப்பாத்தி கொடுத்துருக்குறேன். அதுக்கு முதல்ல முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் நல்லா வேக போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் முருங்கைக்காய் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்குறேன். இன்றைக்கும் வேணும்னு கேட்டதுனால நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி மெயினான விஷயம் என்னென்னா, சப்பாத்திக்கு வந்து பெப்பர் ஓட்ஸ் சிக்கன் தான் மெயின் விஷயம். இந்த முருங்கைக்காய் சப்பாத்தி வந்து நம்ம முன்னாடியே செஞ்சு கொடுத்ததுனால நான் அதை பற்றி நான் பேசலை. ஆனால் சப்பாத்தி சூப்பராக இருந்துங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து தானே. அதுவும் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கிற இந்த சீசனில் தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். ஒரு டைமில் முருங்கைக்காய்லாம் வந்து ரொம்ப விலையாக இருக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா. விலை கம்மியாக இருக்கும் போது தான் நம்ம வந்து இதை வந்து வாங்கி சாப்பிட முடியும். இப்போ முத்தையாக இருக்க முருங்கைக்காய் நம்ம தூக்கி போடவே தேவையில்லை. இந்த மாதிரி வேக போட்டு இந்த சதை எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த முருங்கைக்காய் சதையை இந்த சப்பாத்தி மாவோட கலந்துருக்கேன் பாருங்கள். தண்ணியே ஊற்றக்கூடாது, உப்பு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி தான் நான் இன்றைக்கி வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத பார்க்குற உங்களுக்கே தெரியும் பாருங்கள். முன்னாடியே சொல்கிற மாதிரி இது வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவு கிடையாது. இது ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு, சூப்பராக இருக்குது. ஒரு வாணல், அதாவது ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாமா? நல்லா வதக்கி எடுத்துப்போம். பெப்பர் ஓட்ஸ் சிக்கனுக்கு வந்து மெயினான விஷயம் என்னென்னா காரத்தூள் சேர்க்கக்கூடாது, அதுதான். மிளகு மட்டும்தான் சேர்க்கணும். காரம் வேணும்னா நம்ம மிளகு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கோம், அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக தக்காளி பழம், அதாவது ஒரே ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துப்போம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். நல்லா கை எடுக்காமல் வதக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் அம்மியில் வந்து மிளகு ஒரு 2 ஸ்பூன் நல்லா பட்டு மாதிரி நுணுக்கி எடுத்து வந்தேன், அதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். நல்லா 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டோம்னா அப்படியே காரம் சாரமாக அந்த ஓட்ஸுக்கு சிக்கனும் செம்மையாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன் பசங்களுக்கு. இப்போ கழுவி வச்ச சிக்கனை இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அது கூட சேர்த்துப்போம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மெயின் வந்து ஓட்ஸு தாங்க. நம்ம ஓட்ஸ் வீட்டில் இருக்கோம் இல்லையா, எப்போ நம்ம வந்து கஞ்சி வச்சு குடிப்போம் இல்லையா, அந்த ஓட்ஸு தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா 4 கலக்கு கலக்கி விடலாம். மூடியை போட்டு விட்டு சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள்.
சப்பாத்தியே திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தி ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு. சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஓட்ஸு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓட்ஸ் வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு ஓட்டு தான் ஓட்டணும், ரொம்ப நைஸாக ஓட்டக்கூடாது. சப்பாத்தி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் ஓட்ஸ் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்க. கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்குல்ல, அப்படி தான் இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஓட்ஸை இதில் போட்டு நல்லா கிளறி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இவ்வளோதாங்க வேலை, முடிய போகுது. நல்லா அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓட்ஸை போட்டுடலாம். முடிஞ்சிருச்சு, பெப்பர் ஓட்ஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு செம்மையாக இருந்ததுங்க. அதில் இருக்க அந்த ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்குல்ல, அந்த ஓட்ஸ் அந்த இதை மட்டுமே தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க அந்த கிரேவியில் அப்படியே இந்த ஓட்ஸோடைய கொழகொழப்பு இருக்குல்ல, அதுவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நயன்தாரா குட்டிக்கு சிக்கன் மட்டும் கொடுத்துருக்குறேன். நல்லா அப்படியே கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். யார் யாருக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ வாங்கன்னு சொன்னேன், ஆனால் இப்போ ஆளாளுக்கு ரெண்டு சப்பாத்தி கொடுத்து பெப்பர் ஓட்ஸ் சிக்கன் செம்மையாக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.